ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோல ஒரு ஜீரோ சப்ஸ்கிரைபர்ல ஸ்பான்சர்ஷிப் எப்படி வாங்குறது அப்படிங்கறத பத்தி சொல்ல போறேன். பக்கா ஸ்பான்சர்ஷிப் பிளஸ் இது வந்து ஆப் ரிவ்யூ பண்ற மாதிரி இருக்கும். ஆப் மட்டும் இல்ல, ப்ராடக்ட்டும் கொடுப்பாங்க. ஆப்போட சேர்த்து ப்ராடக்ட்டும் கொடுப்பாங்க. அந்த ஆப் ரிவ்யூ பண்றதுனால அவங்க ப்ராடக்ட்டும் கொடுப்பாங்க, அதையும் ரிவ்யூ பண்ண சொல்லி. அது எப்படி வாங்குறது அப்படின்னு தான் சொல்ல போறேன். உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஆனா வீடியோக்கள் நிறைய இருக்கணும், உங்க சேனல்ல வீடியோக்கள் நிறைய இருக்கணும். சப்ஸ்கிரைபர் அப்படிங்கறது கம்மியா இருந்தா கூட போதும், பர்ஃபெக்டான வித் ப்ரூஃபோட. ஏன்னா வந்து செல்வா டெக் 2.0 அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு, நமக்கு வெறும் 1000 சப்ஸ்கிரைபர் தான், அதுல வியூஸும் கிடையாது. ஆனா வீடியோக்கள் நிறைய இருக்கு, 50 வீடியோக்கு மேல இருக்கு. அது மூலியமா முயற்சி பண்ண எனக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் கிடைச்சிருக்காங்க. எப்படின்னா வந்து நான் ஆப் ரிவ்யூ பண்றதுக்காக நான் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணேன். ஆனா வந்து அவங்க எனக்கு வந்து ரெண்டு ப்ராடக்ட் அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க, செல்வா டெக்குக்கு ஒண்ணு, செல்வா டெக் 2.0க்கு ஒண்ணு, அது இல்லாம செல்வா பிளாக்ஸுக்கு ஒண்ணு, அதாவது ரெண்டு கம்பெனில இருந்து அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. மொபைல் சார்ஜருக்கான கம்பெனில இருந்து ஒண்ணு அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. லைட்டு நான் லைவ்ல கூட நான் பண்ணிருப்பேன், நான் இன்னொரு தடவை வீடியோவே எடுத்து போடுறேன். அந்த மாதிரி ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா ஸ்பான்சர்ஷிப் கிடைப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சூப்பரான சேனலை பத்தி பாத்திரலாம். சேனலோட பேர் பி ஸ்மார்டர் அப்படிங்கிறது. இந்த சேனல்ல என்ன விதமான கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா, லாக்டவுன்ல இந்த பீரியட்ல கொரோனா இஷ்யூ டைம்ல லாக்டவுன்ல உங்க குழந்தைங்க வீட்டிலேயே இருந்து அபாகஸ் கிளாஸா இருக்கட்டும், ஸ்போக்கன் இங்கிலீஷா இருக்கட்டும், அவங்க பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா சொல்லி தந்துட்டு இருக்காங்க. எல்லாமே பக்கா ஜென்ரல் நாலேஜோட சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, குக்கிங் எது சாப்பிடணும், ஹெல்த்தியான ஃபுட் எது சாப்பிடணும், எந்த மாதிரியான ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நீங்க வீட்டுல இந்த லாக்டவுன் பீரியட்ல ஏன் பண்ணணும், வீட்டிலே இருந்து ஏன் பண்ணணும், அது சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் இருக்கு. சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம விசிட் பண்ணுங்க. விசிட் பண்றது மட்டும் இல்ல, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி கூடவே ஆல் பட்டனை அழுத்திக்கோங்க. பி ஸ்மார்ட்டர்ஸ் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேங்களா. இப்ப எப்படி நம்ம அதாவது நீங்க குக்கிங் சேனலா இருங்க, இல்ல நீங்க வந்து ஒரு டெக் சேனலா இருங்க, கேமிங் சேனலா இருங்க, கேமிங் சேனலுக்கு தான் மிகப்பெரிய ஆஃபர் அப்படின்னு சொல்லணும். ஆப் ரிவ்யூ சேனலுக்கு அதை விட மிகப்பெரிய ஆஃபர்னு சொல்லணும் இந்த ஸ்பான்சர்ஷிப் வாங்குறதுல. ஆனா 1 or 2 days ஆகும், நீங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா 2 நாள் இல்ல 3 நாள் ஆகும் அவங்க ரிப்ளை பண்றதுக்கு. உங்களுக்கு பெரிய பெரிய லெவல்ல உள்ள கம்பெனி எல்லாம் வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணாதீங்க, அவங்க எல்லாம் உங்களை எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அந்த வளர்ந்து வர்ற ப்ராடக்ட், வளர்ந்து வர்ற ஆப், இவங்களை நீங்க காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு 2-3 நாள்ல பதில் சொல்லுவாங்க. உங்களுக்கு அதாவது பணமா கொடுக்கறதா இருந்தாலும் கம்மியா தான் பணமா கிடைக்கும். ஒரு 1000 ரூபா கொடுப்பாங்க, 750 ரூபா கொடுப்பாங்க. எனக்கு 750 ரூபா ஒரு இதுக்கு வந்திருக்கு ப்ராடக்ட் ரிவ்யூக்கு. அதாவது ஆப் ரிவ்யூ பண்ணி சொல்றதுக்கு 750 ரூபா கிடைச்சிருக்கு. எது செல்வா டெக் 2.0ல. அதுல வந்து வெறும் 1000 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. நல்லா கவனிச்சு பாத்துக்கோங்க, வீடியோ நிறைய இருக்கணும். சப்ஸ்கிரைபருங்கிறது மேட்டரே கிடையாது. நம்ம சென்ட் பண்ற மெசேஜ், நம்ம சென்ட் பண்ற அவங்களை காண்டாக்ட் பண்ணல, அவங்கள்ட்ட நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பர்ஃபெக்டா பக்காவா இருக்கணும். எப்படின்னா, என் சேனல்ல 50 வீடியோ போட்டிருக்கேங்க, இந்த அளவுக்கு என் சேனல்ல பக்காவான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கேன், நான் ஆப் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன், இல்ல நான் ஒரு பக்காவான குக்கிங் சேனலுங்க, நான் பக்காவான கேமிங் சேனலுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய இதை வந்து நீங்களே பெருசுப்படுத்தி காமிச்சுக்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா மட்டும்தான் அவங்க உங்களுக்கு அந்த ரிவ்யூ யூனிட் கொடுப்பாங்க, இல்ல ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப கவனமா செயல்படணும் இந்த விஷயத்துல. அக்கௌண்ட், உங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்துல நல்ல ட்ரஸ்டடான ஆப்பா பார்த்து செய்யணும். நான் ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, டெமோ மூலியமா காமிக்கிறேன் எப்படி அவங்களை காண்டாக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. காண்டாக்ட் பண்றதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்க ஃபுல்லா நீங்களே அவங்களுக்கு ரிவ்யூ யூனிட் ஈஸியா வாங்கிக்கலாம். 100% ப்ரூஃபோட காமிக்க போறேன். நானுமே வந்து மொபைல் சார்ஜர், அதாவது யூடியூபருக்கு தேவையான கரண்டே இல்லாத மொபைல் சார்ஜர், அதெல்லாம் வந்து இப்ப வரப்போகுது நம்ம சேனலுக்கு, செல்வா டெக்குக்கு வரப்போகுது ரிவ்யூ யூனிட். அதெல்லாம் வந்து நான் வந்து இருக்கு, நான் இனிமே தான் ரிவ்யூ பண்ணணும். அதெல்லாம் வரப்போற காலங்களில் தான் நான் ரிவ்யூ பண்ண போறேன், இப்ப உடனே நான் செய்ய மாட்டேன். அதுவும் பக்கா யூடியூபர் நம்ம எல்லாம் வெளியில எல்லாம் போறோம்ல, மொபைலுக்கு சார்ஜ் போடணும், பவர் பேங்க் வச்சுக்கணும். பவர் பேங்க வேண்டியதில்லை நமக்கு, கரண்ட்டும் வேண்டியதில்லை. கரண்ட்ல போய் சார்ஜ் பவர் பேங்குக்கே சார்ஜ் போடணும். ஆனா பவர் சார்ஜே போடாத விஷயங்கள்லாம் நான் ரிவ்யூ பண்ண போறேன். ஓகே, எனிவே இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. உங்க சேனல் நம்ம சேனல்ல ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா வந்து 80 56 93 90 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இப்ப நாம பார்க்கலாம் எப்படி நம்ம ஒரு ஸ்பான்சரை காண்டாக்ட் பண்றது அப்படின்ட்டு. ஆப் ரிவ்யூ சேனலுக்கு பக்கா ஆஃபர். பெரிய பெரிய யூடியூபர் எல்லாம் வந்து ஆப் ரிவ்யூ எல்லாம் பண்றாங்கல்ல, எப்படி பண்றாங்க, சும்மாவா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் வாங்கிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஆப் ரிவ்யூ பண்றாங்க, இந்த ஆப் சூப்பர் ஆப், அந்த ஆப், பெரிய பெரிய சேனல்களை சொல்றேன், ஆப் ரிவ்யூ பண்றவங்க எல்லாம் ஸ்பான்சர்ஷிப் வாங்கிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியாது எப்படி அவங்க வாங்குறாங்க அப்படிங்கறத நான் சொல்றேன், வாங்க.
தமிழ்ல இந்த மாதிரி வீடியோ யாரும் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. செல்வா டெக்ல தான் ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, உங்களோட மொபைல் எடுத்துக்கோங்க. மொபைல் எடுத்துக்கிட்டு ப்ளே ஸ்டோர் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் இது ஆப் ரிவ்யூ பண்ணுறதுக்கும், அவங்க ஆப்பில் ப்ராடக்ட் இருந்துச்சு அப்படின்னா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு அனுப்புவாங்க, இல்லை ஆப் ரிவ்யூ பண்ணால் அதற்கு பணம் கொடுப்பாங்க, இல்லை ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுறதா இருந்தால் ப்ராடக்ட்டை உங்களை வச்சுக்க சொல்லுவாங்க. பெரிய ப்ராடக்டாக இருந்தால் அவங்க திருப்பி வாங்கிக்குவாங்க, அதற்கான மணி கொடுத்துருவாங்க. ஓகே, நீங்கள் என்ன கேட்டகரி சேனல் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் சேனலா, குக்கிங் சேனலா, டெக் சேனலா, உங்கள் சேனல் என்ன கேட்டகரியோ. இப்போ நான் சாதாரணமாக எஜுகேஷன் சேனல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இல்லை ஒரு டெக் சேனல், எந்த சேனலாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஆப் அப்படிங்கிறது ப்ளே ஸ்டோரில் உண்டு. எந்த கேட்டகரி சேனலாக இருந்தாலும் அதுக்கான ஆப்பெல்லாம் இருக்கும் ப்ளே ஸ்டோரில். அதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு ரிவ்யூ பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் மணி கிடைக்கும். இப்போ எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாதாரணமாக இப்போ ஒரு நான் வந்து யூடியூப் சம்மந்தமான ஒரு சேனல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் யூடியூப் சம்மந்தமான ஒரு ஆப்பு, இப்போ யூடியூப் யூடியூபர்ஸ் ஆப் அப்படின்னு போட்டேன். நான் இப்போ யூடியூப் சம்மந்தமான டிப்ஸ் சொல்கிறேன்னா யூடியூப் சம்மந்தமான ஆப்பை தான் நான் ரிவ்யூ பண்ண முடியும். இதில் யூடியூபருக்கு சம்மந்தமான ஆப்பெல்லாம் நிறைய வந்திருக்கு. இப்போ ஒரு தம்ப்நெயில் மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த தம்ப்நெயிலுக்கான ஆப்பை நான் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னா நான் காசு வாங்கிட்டு பண்ணணும். அதுக்கு அவங்கள காண்டாக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சும்மா ஏதோ ஒரு இதை ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன், தம்ப்நெயில் மேக்கர்னு ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா டெவலப்பர் காண்டாக்ட் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். டெவலப்பர் எல்லா ஆப்லேயுமே இருக்கும் டெவலப்பர் காண்டாக்ட்னு. ஓகே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் அவங்களுடைய மெயில் ஐடி, வெப்சைட்டு, இமெயில் எல்லாமே இருக்கும். அதில் இமெயில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இமெயில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, மேலே selvavlogs@gmail.com என்னோட மெயில் ஐடி இருக்குது. இது நம்ம ஆஃபீஸ்க்கான பிஸ்னஸ் காண்டாக்டுக்கான ஒரு மெயில் ஐடி. நீங்களும் உங்களுக்கு பிஸ்னஸ் காண்டாக்டு, வேறு ஏதாவது ஒரு ஸ்பான்சர்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்ட் ரிவ்யூவாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது உங்கள் சேனல் ப்ரமோஷனாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி மெயில் ஐடி ஓப்பன் ஆயிரும் அவங்களோட மெயில் ஐடி. இந்த கம்போஸ்ட் மெயில் அப்படிங்கிற இடத்துல என்னென்ன விஷயங்கள் நீங்கள் எழுதணுமோ உங்கள் சேனலை பற்றி, அதாவது உங்கள் ஆப்பை ரிவ்யூ பண்ணுறாங்கன்னா நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த உங்கள் ஆப்பை ரிவ்யூ பண்ணுறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால் நான் உங்கள் ஆப்பை ரிவ்யூ பண்ணுறேன், நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உங்கள் சேனலோட லிங்க்கு அதில் இதில் எழுதிடுங்க. சேனலோட லிங்க் எழுதிடுங்க, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. சேனலோட லிங்க்கு உங்கள் சேனலில் மொத்தம் எத்தனை வீடியோ அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. நீங்கள் ஆப்பு உங்கள் ஆப்பை எனக்கு ரிவ்யூ பண்ணுறதுல விருப்பம் இருக்குது, உங்களுக்கு ஆப்பு ரிவ்யூ பண்ணுறதுல உங்களுக்கு விருப்பம் இருக்கா, என் சேனலை செக் பண்ணி பாருங்கள், இத்தனை வியூஸ் போகுது, ஒவ்வொரு வீடியோவுக்குமே 200 வியூஸ் போகுது, 300 வியூஸ் போகுது, நான் பக்காவாக ஆப் ரிவ்யூ பண்ணுவேன், உங்கள் ப்ராடக்ட் இருந்தால் ப்ராடக்ட்டும் ரிவ்யூ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இதில் ஃபுல்லாக எழுதிடுங்க. எழுதிட்டு அவங்களுக்கு இந்த மெயிலை சென்ட் பண்ணிடுங்க. சென்ட் பண்ணி உங்களுக்கு 2 or 3 days பெரிய பெரிய ஆப்பெல்லாம் பார்த்து நீங்கள் ரிவ்யூ பண்ணுறேன்னு மெயில் அனுப்பாதீங்க. நார்மலாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குல்ல, ஒவ்வொரு சில ஆப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும், சின்னதுன்னா கொஞ்சம் பேர் டவுன்லோடு பண்ணியிருப்பாங்க, அதோடய ரேட்டிங் கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி ஆப்பாக சூஸ் பண்ணிக்கோங்க. பெரிய ஆப்புகள்லாம் வந்து நீங்கள் இப்போ நான் வந்து இந்த ஆப்புக்கு மெயில் அனுப்புறது வந்து 5 மில்லியன் பேர் டவுன்லோடு பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பெல்லாம் நமக்கு ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டாங்க, ரிப்ளையும் பண்ண மாட்டாங்க. சின்ன சின்ன ஆப்பாக இருந்தால் உடனே ரிப்ளை பண்ணுவாங்க, உங்களை ப்ரமோட் பண்ண சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா. இதுதான் வந்து ஆப் ரிவ்யூ பண்ணுறதோட, ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுறதோட, ஜீரோ சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுறதோட மெத்தடு. இப்படி தான் நான் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு சக்ஸஸ் ஆகிக்கிட்டு இருக்கு, எனக்கு நிறையா பேர் ரிவ்யூ பண்ணுறதுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ரிவ்யூ யூனிட்லாம். உங்களுக்கும் இதே மாதிரி சூஸ் பண்ணி இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா யூடியூப் அப்படின்னு நடத்துறதுக்கு கண்டிப்பாக பணம் அப்படிங்கிறது தேவைப்படும். பணம் அப்படிங்கிறது தேவைப்படுற பட்சத்தில் நம்மளும் ஏர்ன் பண்ணணும் யூடியூப்பில், இதுவும் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு வழி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்பை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வாழ்க தமிழ்.